சிறப்புரை வழங்குவதற்காக வந்தவாசியை சார்ந்த ராஜலட்சுமி விஜயகுமார் அம்மையார் அவர்களை வருகிறார்கள் என்று வரவேற்கின்றோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அவர்களை நமஸ்கரித்து உங்களுடன் ஒரு சில சொற்கள் மட்டும் பேசி விடைபெறுகிறேன். இந்த ஊரில் ஒரு அற்புதமான ஒரு செயல் நடக்கிறது என்று வாட்ஸ்அப் மூலமா பார்த்தோம். பகவான் சிப்போ ரொம்ப அழகா இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இளைஞர்கள்லாம் வந்து மாசம் மாசம் வந்து கிளீன் பண்றது ஒரு ஒரு ஊரா போய் செஞ்சுக்கிட்டே வராங்க. பேரெல்லாம் சொல்ல தெரியல. அவ்வளோ வந்து நம்ம ரிஷினூர் வந்து அவங்களோட குரூப்புங்க எல்லாமே ரொம்ப நல்லா செஞ்சுட்டு வராங்க. அதில் மகராஜ் அவர்கள் வந்து சுவாமிஜி அவர்கள் வந்து கிட்ட இருந்து எல்லாரையும் ஊக்குவிக்கிறாரு. அதனால இளைஞர்கள் இதில் இருந்து செய்யும்போது தான் இந்த செயல் வந்து நடக்க முடியும். பெரியவர்கள்லாம் முடியும், ஆனால் உடம்பு ஒத்துழைக்காது. இப்போ நம்ம பெரிய ஒருத்தர் இப்போ தான் வந்திருக்கார். முதலே வந்தார் அவர் தேடணும் பேசுறதுக்கு. அவர் தெற்குலேருந்து எல்லா இடமும் சுற்றி பகவான் சிலெல்லாம் கண்டுபிடிச்சி அங்கங்கே வந்து அந்த எப்படி ரூட் போடுறது எந்த பக்கம் போகணுன்றதெல்லாம் இந்த வயசுக்கு செஞ்சுட்டு வர்றார்னா நம்முடைய அனந்தராஜ் ஐயா அவர்கள் மாதிரி ஒத்துழைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவரை மாதிரி இந்த வயசில் யாராலுமே முடியாது. அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுவோம், ஆனால் பேச முடியாது எங்களெல்லாம். வாட்ஸ்அப்லேயே எதுவும் போட மாட்டான் அவருக்கு. அவர் போகிற செயல் செய்கிற செயல் ஒவ்வொரு முறையும் திடீர்னு அந்த கிட்ட சைடில் நிறைய பகவான் சித்தா இருக்கு, அப்புறம் அறிஞர்கள்லாம் வராங்க, என்னென்ன செய்யணுன்றதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு வராங்க. நாம் இந்த சின்ன கிட்டத்தை இருந்து கூட நம்மால் வந்து வர முடியாத செயல் இருக்கும்போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. அவரெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாக தான் இருக்குது. இப்போ இந்த ஊர் மக்களை எடுத்துக்காங்க, என்ன எல்லாரும் வந்து இவ்வளோ அழகாக அந்த கூட மாட செய்தி பண்ணாங்க. ஜெயின் சமுதாயம் செய்யறதுன்னு ஒரு அதிசயம் கிடையாது. அவங்கெல்லாம் கோயிலுக்கு வர்றது, விரதம் இருக்கிறது, தர்மத்தை கடைபிடிக்கிறது, கொல்லாமை கடைபிடிக்கிறது அதிசயம் கிடையாது. உங்களை மாதிரி நீங்க வரீங்க பாருங்க, அந்த குழந்தைகள் எல்லாம் எடுத்துட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க பாருங்க. இதுதான் ரொம்ப அதிசயமான விஷயம். ஒரே ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். எங்க வீட்டுல எப்பவுமே வந்து பெரும்பாலும் சைவங்க தான் வந்து வீட்டு வேலை கொஞ்சம் வச்சிருந்தோம். இப்ப கிடைக்காத பட்சத்துல வேற ஒரு பாப்பா வந்து செய்யறாங்க. அது சின்ன சின்ன பசங்க, அதே சின்ன சின்ன, அது குடி குடி பசங்க மூணு. அம்மா எங்க வீட்டுக்கார் வந்து குடி குடிக்கிறாரு, நான் என்னம்மா பண்ணுறது கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு பாவமாக இருக்கும் ரொம்ப பார்த்தா. அப்புறம் நான் சொன்னம்மா நீ எதுவுமே கவலைப்படாத, ஒரே ஒரு நாள் விரதம் இருந்துப்பாரு. விரதம்னா விரதம் இல்லை, அந்த சைவத்தை கடைபிடிச்சி ஒரு நாள் இருமா, உனக்கு எப்படி இதை ட்ரை பண்ணு, முடிஞ்சா கடைபிடி, இல்லைன்னா விட்டு. எதை யாரையும் வற்புறுத்தக்கூடாது, எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரணும். இப்போ சாண சமயத்தில் இருக்கவங்க அது கொல்லாமையை கடைபிடிக்கிறாங்கன்னா அது அதிசயம் கிடையாது, அதில் தவறது தான் அதிசயம் தவறானது. ஆனால் கடைபிடிக்கிறதுன்றது வந்து சிறுக சிறுக வார்த்தை, இதை நீ இதை பண்ண அதை பண்ணா வர முடியாது. நீங்களாம் இந்த குழந்தைங்களை இப்போ வரும்போது சின்ன வயசுல இவங்களுக்கு வந்து மெயின்ல ஏறிச்சுன்னா அவங்க அவங்க கடைசி வரைக்கும் அவங்க தவறாது போனாலும் அவங்க கண்டிப்பா கடவுள் வந்து கொண்டு வந்துடும். இப்ப இந்த பகவான் வந்து இந்த ஊர்ல நிர்மாணம் பண்ணி இவ்வளவு அழகா நடந்துருதுன்னா என்ன ஒரு அழகான சிப்பது. ஒரு மகாவீர காலாகாலத்து என்ன ஆயிரம் கணக்கு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிலை இருந்து இப்ப தோண்டி எடுத்து அற்புதமா இது எதுவுமே வந்து அவங்க பிம்பத்தை எதுவும் கை வைக்கல. என்ன காப்பதான் வச்சிருக்காங்க அவ்வளவு சுத்தமான இந்த பகவான. நீங்கெல்லாம் என்ன பண்றீங்க, முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு நாள் எடுத்துட்டு இந்த குழந்தைங்களை அந்த கும்பிட்டு உங்களுக்கு என்ன பிடிக்குது, உங்களுக்கு என்ன ஃபீல், ஏதோ ஒரு கஷ்டங்கள் இருக்கலாம். எல்லாருமே கஷ்டம் எல்லாருமே யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே வசதிகளை பெறுகிறவங்க கிடையாது. அளவுக்கு மேல இருந்தா தர்மத்தை பண்ணா அளவுதங்க தான் சுகரா இருக்கு. எங்கேயும் அளவுக்கு மேல வருது, ஒவ்வொருத்தரும் உழைச்சி உழைச்சி முன்னுக்கு வந்துட்டு இருக்காங்க எல்லாருமே. இந்த மாதிரி சூழ்நிலை நீங்க இந்த உங்க ஊர் நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், உங்க மக்கள் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீங்க மனசுல நினைச்சீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன சொல்றேன்னா ஏதாச்சும் ஒரு நாள் வச்சு இந்த பகவான் கிட்ட வந்து உட்காந்து நீங்க வந்து நானே இதை வந்து இது இவ்வளவு நாளைக்கு செய்யறேன், ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் ஒரு மாசம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாச்சும் ஒண்ணு நினைச்சு பகவான நினைங்க, யாரையும் நினைக்க. எந்த பகவான் என்ன சொல்லுவாங்க, பகவான் வந்து என்னை இப்படி படிச்சுட்டார், என்னை இப்படி என்ன கஷ்டப்பட வச்சிட்டாங்க அப்படின்னு. அவங்க பகவான் கஷ்டப்பட வைக்கவே மாட்டார், நல்லதும் செய்ய மாட்டார், தீமையும் செய்ய மாட்டார். அவர் வந்து முத்தி நிலை அடைஞ்சிட்டார். நம் வினை நாம என்ன நல்லது நினைச்சா நமக்கு நல்லது நடக்கோது, தீமை நினைச்சா தீமை நடக்கோது. முன் ஜென்மத்தில் நாம் செய்த நல்வினை தீமைதான் இப்ப நம்ம அனுபவிக்கிறோம். இந்த மாதிரி சூழ்நிலை அந்த சொன்ன அந்த பாப்பா என்ன பண்ணுச்சு, வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நான் ஒரு மூணு மாசம் விட்டுட்டு இருக்க சைவமா இருக்கிறேன், சுத்தமா இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு தலை வைக்கணும் சுத்தமா வரும். இப்ப என்ன அந்த வீட்டுக்காரர் திரும்பி இருக்காரு, மா உங்களாலதான் சம்பளம் வாங்கினாலும் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அது சொல்லும்போது சம்பளம் வாங்கி கூட வீட்டுக்கு கொடுக்குறாரு, கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல பசங்களை பார்க்க சொல்லும்போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குங்க. இது நம்மளால கிடையாது, அவங்க மனசு தூய்மையால, அவங்க தூய்மையா நம்புறாங்க. இந்த சாமி அந்த சாமி சாமியில வேற்றுமையை பார்க்க கூடாது. ஆனாலும் உங்க ஊர்ல இப்படி ஒரு அற்புதமான ஒரு பகவான் இருக்கிறதால நீங்க சுவாமின்னு நினைச்சுனே எங்க ஊருக்கு வந்து கும்பிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ
கேட்க கூடாது. நான் இதை கடைபிடிக்கிறேன், என்னால் முடிஞ்சதை கடைபிடிக்கிறதுனால ஒரு தர், அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்லதை வந்து சிறப்பும் தெரிஞ்ச கொள்ளாமல் எந்த ஜீவனையும் நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு நாளாவது ஏற்க பாடுறேன். அல்லது பொய்யே கொடுக்க மாட்டேன், நான் போய் கொள்ள மாட்டேன், ஒரு நாளைக்கு வார்த்தை ஒரு நாள் புழுவே மாட்டேன் அப்படின்னு அதை எடுத்துக்கலாம் இல்லையா. அமே பெரும்பாலும் புழுவது கிடையாது, கொஞ்சம் மாற்றி பேசுவோம் இல்லையா. அவங்க சொன்னதை சொல்லிடும், உங்களால் முடிஞ்ச ஏதாச்சும் ஒன்று ஏற்கும் ஒரு ஒரு மாதம் இருந்து பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நல்லதான் அப்போ செக் பண்ணிட்டு அப்போ நீங்கள் வந்து செய்யுங்க. எந்த செயலுமே இந்த சாமியை கும்பிடுங்க, இது நல்லது அது கேட்கறது அது மாதிரிலாம் வந்து சொல்றது அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும். உங்கள் மனசில் எவ்வளோ ஊறி போயிருக்கேன், எவ்வளோ தெரிஞ்சிருக்கான். இந்த குழந்தைகள் எல்லாமே சொல்லி கொடுத்து நம்ம பகவான் மகாவீரர், மகாவீரர் தான் கடைசி தீர்த்தங்கரன்னு சொல்லுவாங்க. அந்த தீர்த்தங்கரை பிறந்த பிறகு தான் தர்மமே வெளியில வந்தது. பகவான் அவரோட சமரசனத்தில் தான் கணதர்மர் மூலியமா யார் எப்படி இருக்கணும், என்ன நம்ம செய்ய செய்யணும், விரதங்கள் எத்தனை இருக்கணும், எப்படிலாம் செயல்படணும்ன்றதெல்லாம் தெரிஞ்சுது. அது உள்ள எல்லாம் மனப்பாடம் எல்லாம் மனசுலயே வச்சிருந்து கடைபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துதான் ஜனங்களுக்கு இப்போ தெரிய ஆரம்பிச்சது, நீங்க எல்லாம் புண்ணியத்தை பண்ணாங்க, இப்படி ஒரு பகவான் நம்ம இங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப வந்து அதிசயமான விஷயம். இதை சொல்லி இதை ஏற்பாடு செய்த இந்த குரூப் அவர்களுக்கு எல்லா அனைவருக்கும் வணக்கம் சொல்லி நமக்கு சுவாமிஜி எல்லா இத்தனை வரா கூட்டா சொல்லிட்டான். அதுல ஒரு கஷ்டம் என்னன்னா அவருக்கு பாவம் இது வரைக்கும் எதுவும் சாப்பிட மாட்டார், சாப்பிடாம எங்கே ஊர் போய் சாப்பிடுவார். நம்மளாம் எல்லாம் சாப்பிட்டு வந்தோம், அதுக்கே அதை சாப்பாடு ரெடி ஆகுது, நம்மளால முடியல. சுவாமிஜி வந்து பயங்கரமா தான் இருக்கிறவர், நமக்காக வந்து இவ்வளவு தொழில் வந்து நமக்கு முன்னணி நடத்தி இதெல்லாம் சிறப்பா இருந்ததுக்காக அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றாரு. உங்களை அனைவரையும் வணங்கி உங்களை எனக்கு கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவரும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பை ஆற்றிய ராஜலட்சுமி விஜயகுமார் அவர்களுக்கு நன்றி. அன்பாக கோட்டயம் அனந்தராஜ் ஐயா அவர்களை சிறப்பை வழங்க அன்புடன் வழங்குகிறார். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் திருவரம் வளர்கள் ராவுத்தனிலோ சிறிய ஆலயத்தில் இருக்கின்ற பகவான் மகாதர் பகவான் எவனின் கீழ் ஒரு காலத்தில் இந்த பகவான் ஒரு கைவகத்தில் உடல் முழுவதும் அக்னியிலேயே தலை மட்டும்தான் அவனுக்கு தெரிஞ்சது. அந்த கோலத்தில் அதை இணைந்து ஒரு ரெண்டு பண்ண தூரத்திலேயாக்க அது இருந்தது, கைப்பற்றி தெரியும் தெரியாது. அந்த பகவானை கண்டுபிடிச்சி அதை கொண்டு வந்து அதை பக்கத்தில் இன்னொரு இடத்துல வச்சாங்க. அதுக்கப்புறம் யாரோ அதை ஒரு நல்ல காரியம் பண்ணி இது ஒரு சின்னதாக ஒரு கோயில் கட்டி இதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்படி செஞ்சு அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை சொல்லி இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு மாதமும் ஏற்பாடு செய்கிற அறிவர் பாதுகாப்பு திருமேனி பாதுகாப்பு குழு தலைவர் ரிஷி அவர்களுக்கும் திரு பாஸ்கர் அவர்களுக்கும் செல்வராஜ் அவர்களுக்கும் இன்னும் நிறைய பேர் இந்த குழுவில் சேர்ந்து சிறப்பாக பணி செய்கிறீங்க. இந்த பணியை நான் மதுரை பண்பாட்டு மன்றத்தின் சார்பில் உங்களை எல்லாரையும் பாராட்டுறேன். மேலும் இது தொடர என்னுடைய வாழ்த்துக்கள். ரெண்டாவது முறையாக இந்த சிலையை இப்போ வந்து விழா பண்ணிட்டு போனார்னா இப்போ விடமாட்டார், இந்த விழாவுக்கு ஒரு ஆறு ஏழு வாட்டி வந்திருப்பாரு, திரும்ப இந்த விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படியே போட்டு போயிட மாட்டார். போய் திரும்பி நாளையோ நாளை மறுநாளோ திரும்பி வந்து இதை பூரா சுத்தம் பண்ணி அதுக்கு என்னென்ன ஏற்பாடு அதெல்லாம் பண்ணிட்டு போறார். குறைஞ்சது ஒரு முறை ஒரு பகவானை அவர் போய் பார்க்கறதுக்கு பத்து முறையாவது போறார். நம்ம கவர்னமெண்ட் கவனிக்கணும் இல்லை, ஒவ்வொரு முறையும் நம்மளாம் பகிமச்சுள்ளதார கூட கோச்சிக்காதீங்க, ஒரு முறை போவாங்க அதோட வந்துடுவாங்க முடிஞ்சு போச்சு. ஆனா இவர் என்ன பண்றாரு அப்படி இல்லை, ஒரு ஒவ்வொரு திருமணியும் பத்து முறை போறாரு இங்கிருந்து எங்கேயோ அவங்க செய்யாரு பக்கத்தில். அதுக்கு பார்த்தா விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட மூணு வாட்டி போய் வந்திருக்கிறார். அப்படி ஒரு சிறப்பான பணியை செய்யறாரு ரிஷி அவர்களும் அவருடைய டீம். மதுரை பண்பாட்டு மன்றத்துக்கு அடுத்த டீம் அவங்க தான், அவங்க சம்சாரம் வேற. அதனால உங்களை எல்லாரையும் பாராட்டுறேன். அதுக்கு இடையில இதுக்கு முன்ன யாரு பேசுனாங்கன்னு தெரியாது, ராஜலட்சுமி ரொம்ப ரொம்ப நல்லா சொன்னாங்க, அவங்களும் இந்த நேரத்தில் பாராட்டணும். ரொம்ப சிறப்பாக பேசினாங்க, இந்த நிகழ்ச்சியெல்லாம் நல்லா தொகுத்து எப்படிலாம் நடத்துகிறாங்கலாம் சொன்னாங்க. அப்புறம் இந்த ஐயா தான் ஐயோதான் சொல்லுவார், இல்லை தீதும் உண்மையும் பிரேத்தர வேற அது அருமையாக சொன்னாங்க. நல்ல சாமி கும்பிட்றதுனாலையோ கும்பிடாது இருக்கிறதாலையோ அது இல்லை, நம்ம எண்ணங்கள் சுத்தமாக வச்சுக்கோ, தீந்து போச்சு முடிஞ்சு போச்சு, மனத்துக்கள் மாசு இல்லைன்னா முடிஞ்சு போச்சு, இங்கே எதுக்கும் ஒன்றும் போக வேண்டாம், அதை சுத்தமாக வச்சுக்கிட்டாலே போக மாட்டேன். பஞ்சமந்திரம் சொல்கிறீங்களோ இல்லையோ சொல்லணும், என்ன செய்யாமலையும் சொல்லுது,
ஐம்பது அமிர்தம்னு சொல்லுது. அதனால சொல்லணும், அது சொன்னாலும் சொல்லாலும் மனசை சுத்தமாக வச்சுக்கல. இப்போதைக்கு நீங்கள் இவ்வளோ பேர் தான் இருக்கிறீங்க, இதுக்கு அதிகமாக நான் ஒன்றும் சொல்ல வேண்டாம். அதனால் இதோடு நான் என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். மீண்டும் உங்களை எல்லாரையும் பாராட்டுக்கிறேன். இந்த விழாவுக்கு உரையை தெரிந்த உங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த நன்றியை பன்மாட்டங்களுக்கும் சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மதுரை சங்கட பண்பாட்டு மையத்தின் ஐயா அவர்களுக்கு நன்றி.